கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இங்க வந்துட்டு இருக்காங்க. பட் நாங்க ரொம்ப லேட், எனக்கு தெரியும். இப்ப நான் ஃபீல் பண்றேன் இவ்வளவு லேட் எப்படி பண்ணோம்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும்னு நம்பல. ஆனா உண்மையாவே சூப்பரா தானே இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்களேன் ஃபாரின் மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு ஃபாரின் வந்த மாதிரி இருக்கு. ஆனா ஆளுங்க மட்டும் தமிழ் ஆளுங்க. நம்ம எந்த பிளேஸ் வந்திருக்கோம்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்க வந்து உள்ள சாப்பிட்டுல வந்தோம். அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. நாங்க அப்படியே அந்த பிளேஸ் போயிட்டு கண்டினியூ பண்றேன். நம்ம எங்க வந்திருக்கோம், இது வந்து புது ஃப்ரெண்ட். நாங்க வந்து நீங்க விளாக்ல எங்கேயும் பாத்துருக்க மாட்டீங்க. ரேஷ்மா பழைய ஃப்ரெண்டு, விளாகுக்கு புது ஃப்ரெண்டு. பாருங்க. பெரிய பாம்பு. அப்படியே உங்களுக்கு பேக் சைட் காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். சூப்பராக இருக்குங்க. பின்னாடி எல்லாம் ட்ரீஸ், இந்த லொக்கேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் நாங்கள் இன்னும் எந்த பிளேஸ்ன்னு சொல்ல, அதனால உங்களுக்கு கொஞ்சம் எம்டியாக கூட ஃபீல் ஆகும். பட் யாராவது இந்த பிளேஸை பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஆமாம், அப்படியே பாருங்கள் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன். அப்படியே பெரிய பாம்பு. பட் பின்னாடி எல்லாமே வந்து மரம். சூப்பராக இருக்குது எனக்கு விஷுவலாக, அதுவும் மொபைலில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த பிளேஸ்க்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க தெரியும். நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எந்த பிளேஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக. இது வந்து கோஸ் பொரியல், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், வெஜ் ரைஸ், புலாவ் அண்ட் கர்ட் ரைஸ். நீங்கள் மாங்காய் இருக்கு சொல்லிட்டு கர்டு வடை. நான் சப்பாத்தி இப்போ சாப்பிட்டுட்டேன். இப்போ தாங்க சாப்பிட்டுட்டு வந்தோம். ஆக்சுவலாக உள்ளே வந்து உங்களுக்கு வாய்ஸ் கேட்காது. நீங்கள் வேணால் நாங்கள் போடுறோம் அந்த வீடியோ பாருங்கள். உள்ளே வாய்ஸ் சுத்தமாக உங்களுக்கு கேட்காது. ஒரு மாதிரி ரொம்ப சவுண்டாக இருந்தது. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பார்க்க போயிட்டுருக்கோம் அந்த பிளேஸை. அவ்வளோதாங்க. நான் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட்ரேட் பண்ண விரும்பலை. இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு கியூரியாசிட்டி இருக்கணுமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எதுவும் சொல்லலை. மோஸ்ட்லி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நீங்க பாருங்க, இத கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் பாருங்க. சேவ் சாயில். ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்டா இந்த விஷயத்தை நான் காட்டலைன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்களே ரூட்லாம் பாருங்கள். இதை பார்த்து மோஸ்ட்லி எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக க்ளவுட்ஸு. திடீர்னு எங்கேயோ ஒரு ஃபாரின் வந்துட்டோமோ. ஏய், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? சுவிட்சர்லாண்டில் இருக்கோம். அங்கேயே போல அதுக்குள்ளே பயமா இருக்கா. நாங்க வந்து இப்போ ஒரு அதர் கண்ட்ரில இருக்கோம். ஒரு ஃபாரின் வந்திருக்கோம். என்ன பண்ணிடுது காங்கேயம் நினைக்கிறேன். இந்த வண்டியில் எவ்வளோன்னு கேட்டு இதுலேயாவது போயிருக்கலாம். பாருங்க பாருங்க பாருங்க, சூப்பராக இருக்கே. வாவ். ஏய், நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுங்கள், எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த பிளேஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கிறதா இருக்குது. இந்த தென்னை மரம், பாக்கு மரம், ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ என்னோடய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? பேக் சைடே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நாங்கள் இன்னும் போவே இல்லைங்க. ஷா டெம்பிள் தான் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. பிளேஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளசண்ட்டாக இருக்குது.
ஒரு மாதிரி ஃபீலே வந்து ஃபாரின் மாதிரி இருக்கா, அதனால பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வந்து வைப் சூப்பரா இருக்கு. ஏன்னா அந்த மவுண்டைன்ஸ், அப்புறம் இந்த கிரீனா இந்த கிரீனரி, நிறைய ஃபாரினர்ஸ், அப்புறமா இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கனால சூப்பரா இருக்கு. நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கனால சூப்பரா இருக்கா. ஃபாரின் ஃபீல்ல நிறைய பேர் இருக்கனால கொஞ்சம் ஃபீல் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்ல. வைபே நல்லா இருந்தது. அதனால நான் இங்கிருந்த பேசிட்டு இருக்கேன். வாங்க கண்டினியூ பண்றேன். வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல என்னால. நீ சொல்லு உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பரா இருக்கு. இப்ப ஒரு மாதிரி இன்னும் நல்லா கிளவுடியா மழை வரும்போது மழை இந்த சிலை வேற லெவல்ல இருக்கும். வாவ், அதுவும் ஆமா, என்னால நினைச்சே பார்க்க முடியல. சடனா மழை வரும்போது அப்படியே இந்த இடத்துல இந்த சிலை மேல மழை எல்லாம் ஊத்துச்சுன்னா அந்த விஷுவல்லாம் நினைச்சா பார்க்க முடியல. சூப்பரா இருக்கும். மழை வரும்போது வந்துடலாமா? சரி ஓகே. இப்ப கூட நினைச்சா ஒரு மழை வரலாம். வந்துடு. ஆமா, மழை வந்தா நினைச்சிடும். ஏ அந்த கண்ணெல்லாம் பார்க்காத. ஐயோ எனக்கு பயமா. எனக்கே பயமா தான் இருக்கு சாமி. ஏன்னா அந்த மாடா பாவம், அது பாட்டுக்கு தாங்க இருக்கு. சரி ஓகேங்க, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் கோயிலை பத்தி நாங்க ஃபீல் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏன்னா அந்த ஃபீல்லே பேசினாதான் நல்லா ரியலா இருக்கும். நான் இப்பயே அதை பத்தி எல்லாமே சொல்லி, ஏன்னா எனக்கு அந்த கண்ணோட லைட்டா சைட்ல தெரியறதே ஒரு மாதிரி மெல்ட்டிங்காக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தா தான் ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த நிறைய பேர் போய் வீடியோலாம் எடுப்பாங்களே, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் நானும். இங்கே பாருங்கள், நியூ மேரிட் கப்புள் போல் இருக்குங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு டெம்பிளில், அதுவும் ஓ வா டெம்பிள் அப்படியே மேரேஜ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. எல்லோரும் அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி எப்படி இன்னும் நம்ம பாதி, இங்கே பாருங்கள், இந்த பாதி சாமி தான் நான் பார்த்துருக்கோம். உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஃபுல்லாக பார்த்தா என்ன பண்ணுவ? மயக்கம் போட்டுருவியோ? பார்த்துருவியா? பார்த்துருவேன். ஓ வந்துட்டோம், இஷா டெம்பிள் தாங்க வந்திருக்கோம். ஃப்ரெண்ட் இப்போ தான் வந்தோம். நிறைய நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே ஃபுல்லாக போயிடுச்சு. எப்படியும் சவுண்ட் கேட்காது. நான் என்ன அப்படியே எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க இங்கே பாருங்களேன். வா சூப்பராக இருக்கு. இதோ அவங்க ரெண்டு பேர் தெரியுறாங்களா? அவங்க போய் நின்றுட்டாங்க. நான் அப்படியே பேக் சைட் காட்டுறேன் பாருங்கள். அதுவும் நாங்கள் வந்து இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு வந்து இந்த ஃபீல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. ஆனால் ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பிளேஸ்க்கு வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இருங்க பேக் சைட் காட்டுறேன். பேக் சைடு இங்கே பாருங்கள், ஃபுல்லாக செம்ம க்ரௌடு. அப்படியே பார்த்தீங்கன்னா டெம்பிள். வாவ் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ப்ளூ கலரில் அப்படியே என்ட்ரி கொடுக்குறாங்க பையன் ரெண்டு பேரும். ஹாய் ஹலோ, எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? அப்பா வேற லெவலுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே உங்களுக்கு இந்த கிளவுட்ஸ்லாம் மூவ் ஆகுறது தெரியுதான்னு தெரில, பிளாக் அண்ட் ஒயிட்டில். அப்படியே மழை தூரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. வாவ் அடாடாடாடாடா, இந்த கேமரா இல்லைனா இப்படி இருக்குது. வாவ் இங்கே பண்ணி செல்ஃபி இல்லை வீடியோ தான். எப்படி இருக்கு? என்ன இப்படி இருக்க மண்டை? ரொம்ப தெய்வலோகமாக இருக்கு. தெய்வலோகமாக இருக்கா? இவங்க எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு இதை பார்த்தா தான் தெரியும். நீங்கள் பாருங்களேன் ரேஷ்மா. எனக்கு
சொல்ல முடியல சொல்ல முடியல ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நான் இப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த உடனே ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ஒரு மாதிரி ஹெவியா அந்த சிவன் சாமி மேல ஒரு அந்த பயம் அப்படியே தெரியுது. இவ்வளவு பெரிய ஒரு இது பார்த்துருக்க மாட்டோம் சில இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அதனால ரொம்ப இதுவா இருக்கு. இதுவா இருக்கு மீன்ஸ் ஒரு மாதிரி சிவன்சாமினா ஒரு இது இருக்கு பட் இருந்தாலும் சொல்ல தெரியாத சொல்ல தெரியாத பயந்தாங்க. ஆனா சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. நோ வேர்ட்ஸ். நீங்க எப்படி இருக்குன்னு தெரியல. யாராவது பாக்கலன்னா கண்டிப்பா வந்து நேர்ல ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வேர்ட்ஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலங்க என்னால சீரியஸாவே சொல்றேன். ஏன்னா நம்ம எந்த இடத்துக்குள்ள போனாலுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம். ஏன்னா அது நல்லா தான் இருக்கும். இது அதை விட சூப்பரா இருக்குனால எனக்கு சொல்ல தெரியல. இவ்வளவு கூட்டம் இருக்கு. சரி நாங்க போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்கோங்க. இன்னும் ஒரு கொஞ்ச தூரம் தான் எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஆப்போசிட்டில் இந்தியல் அதெல்லாம் இருக்குது. இங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. அண்டு நம்ம வந்து இங்கே பாருங்களேன் இப்படி பார்த்தா நல்லாயிருக்காது. நான் லாங்கில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு லாங்கில் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் பேக் சைட் ஃபீலுங்க. ஐ மீன் பேக் சைட் வியூ. நான் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறதையே சொல்லிகிட்டு இருக்கேனா. அதனால் வீடியோவில் அப்படி இருக்கும். இதோட இங்கே பாருங்க சாமியோட பேக் சைட் இருக்கும். இது வந்து அடாட நீ வேற இன்னும் தலைவலி நோவியே பாரு. சூப்பருங்க. ஆனால் ஒரு நார்மலாக இது மேபி நீங்கள் ரொம்ப நார்மலாக கூட திங்க் பண்ணலாம். பட் ஃபஸ்ட் டைம் வரவங்களோட ஃபீலிங் இப்படி தாங்க இருக்கும். இது வேணால் இது வந்து ஒரு 100% ஜென்யூனான ஒரு ஃபீல். நிஜமாகவே சொல்கிறேன். அந்த மழை வேற வருது அவ்வளோதான். தயவு செஞ்சு மழை வாங்க. நாங்களும் மலை உங்களுக்கு சாடல் தெரியல. இது மூவ் ஆகுது. சூப்பரா இருக்குங்க. இந்த மூவ் ஆகுறதெல்லாம் செம்மையா இருக்காங்க. அப்படியே கிளவுட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இங்க பாருங்க. நாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது எவ்வளவு வெயிலா இருந்தது, இப்போ எப்படி சேஞ்ச் ஆகி. இதோட பேக் சைட் வியூ இதுதாங்க. இங்க பாருங்க நாங்க இங்க பாருங்க. சூப்பரா இருக்குங்க. இப்போதாங்க சாமி கும்பிட்டு வந்து உட்காந்துட்ருக்கோம். என்ன சொல்கிறது, அங்கே வரும்போது ஒரு மாதிரி மலை தூரலாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பட் இப்போ வந்து மலை தூரல் எதுவும் இல்லை. நாங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டோம். ரொம்ப கால் வலி, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காரலாமே அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்குது. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள் பின்னாடி தான் இருக்காரு. அது என்னென்னா மழை வேணும் அப்படின்னு நினச்சோடனே மழை வருது. இன்னும் ஒரு நல்ல விஷயம் சும்மா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுமோ. ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு இருட்டான பிளேஸ், ஐ மீன் இந்த இடமே அப்படியே ஒரு இருட்டாயிட்டு பயங்கரமான ஒரு மலையில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பட் ஓகே, அட்லீஸ்ட் டக்குன்னு நம்ம கேட்கும் போது மலை வரதே ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதுவுமே ஹாப்பி தான். அந்த விபூதி பின்னாடி எல்லாமே அப்படியே கலரே சேஞ்ச் ஆயிட்டு அந்த பிளாக் இது விபூதி எடுத்துட்டு வராங்க மேடம். நீ
எனக்கு மட்டும் இல்லையே. அது ஆஷ் கலர். ஆ ஓகே தேங்க் யூ. அது அங்கிருந்து விபூதி ஏத்தி வச்சுக்கிறதா? அது காமி இருங்க, அது காட்டுறேன் நான். இந்த விபூதி இதுல இருந்து தாங்க இப்ப விபூதி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் வந்து இப்போ எல்லாமே முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். க்யூட்டாக இருக்காருப்பா இப்படி பார்க்கவா, உங்களுக்கு தெரியுதா? நாங்களே தான் இப்போ பாரு இந்த கேமராவில் பாரு, க்யூட்டாக இருக்கு பாரு அவர் ஃபேஸ், சிரிக்கிறாரு. தெரியுதா அது சிரிக்கிற மாதிரி? கண்ணுலேருந்து ஃபயர் விட்டாருனா தெரியும். வேணாம் வேணாம், நீங்கள் அவர் எழுந்த டான்ஸ் ஆனால் முடிஞ்சு கதை ஒன்றும் இல்லை. அவர் எழுந்த டான்ஸ் ஆனால் முடிஞ்சு, ஆனால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருக்கு பீச். நாங்கள் வந்து 24 மணி நேரமும் பீச்சில் இருப்போங்க, ஆனால் பீச்சை விட ஒரு பிளேஸ் 24 மணி நேரம்னா ஆமா 24 மணி நேரம் மோஸ்ட்லி பீச்சில் இருப்போங்க. ரிலாக்ஸ் ஆகணும்னா, ஏன்னா ரிலாக்ஸ் ஆகணும்னா நாங்கள் பீச்சுக்கு தான் போகணும். ஆனால் இங்கே அதை விட ரிலாக்ஸாக இருக்குங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா சுற்றி மவுண்டைன்ஸ், இவ்வளோ ஒரு க்ரீனரியான பிளேசஸ் வந்து வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். ஒரு ப்ளசன்ட் இருக்கு, ட்ரீட் ஃபார் ஐஸ் கண்டிப்பாக. ஐயோ ஐயோ இதை பாருங்களேன் இந்த சைடு, ஆனால் இதெல்லாம் சத்தியமாக கேமரா தெரியலங்க. இந்த சைடு எவ்வளோ அழகாக இருக்கு, அது ஒரு மாதிரி மலை, ஒரு கிளவுட்ஸ்லாம் அப்படி இருக்குது. அது இவ்வளோ ரெயினு இங்கேருந்து இங்கேருந்து அழகாக தெரியும், போனால் நல்லா தெரியுமா. சரி ஓகேங்க, நான் வந்து இந்த வீடியோ இங்கோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, ஓட் பண்ணுங்க என்னத்துக்கு.